ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா செடிகள் என்ன உரத்தை கொடுத்தா ஈஸியாக துளிர் விட்டு வளரும், அதிகமான மொட்டுக்களை எப்படி உற்பத்தி செய்ய வைக்கிறது, அதுவும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டிப்ஸை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து எல்லா சேனல்லையுமே மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோக்களும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. நம்மளோட செடிகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மொட்டுக்களுமே இல்லாமல் நடவு செஞ்ச மாதிரியே அப்படியே இருந்ததுங்க. ஒரு ரெண்டு டிப்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன், செடிகள் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிது, மொட்டுக்களும் அதிகமாக வந்ததுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களை உற்பத்தி செஞ்சுருக்கு அப்படின்ட்டு. பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா செடிகளுக்கு நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ரோஜா செடிகளுக்கு டிப்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்ப்போம், அதை போயிட்டு ஒரு அரைக்குறையாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அடுத்த நாள் சேனலில் வேறு ஒரு சேனலில் எங்கேயாச்சும் இன்னொரு டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த டிப்ஸை நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அடுத்த டிப்ஸுக்கு தாவி குதித்து அப்படியே போயிடுவோம். ஸோ இப்படி எந்த ஒரு டிப்ஸுமே அரைக்குறையாக ஃபாலோ பண்ணால் நம்மளோட செடிகளில் மொட்டுக்களை உற்பத்தி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டிப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி உங்களோட செடிகளில் அதிகமான மொட்டுக்களை உற்பத்தி பண்ண முடியும், நடவு செஞ்ச செடிகளில் துளிர்களை கொண்டு வர முடியுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் செம்மண் கலவையில் வைக்கணும். செம்மண் கலவை மொத்தம் 4 மடங்கில் 2 மடங்கு செம்மண் கலவை, அது மட்டும் இல்லாமல் 1 மடங்கு மண்புழு தொழு உரம் எடுத்துக்கோங்க. மணல் இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வாரத்துக்கு ஒரு முறை மண்புழு உரமோ இல்லது மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடிகள் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இந்த செடி நடவு செஞ்ச உடனே எடுத்தது பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி ரோஜா செடியை நடவு செஞ்ச உடனே இப்படி தான் இருக்கும். பூ கட் பண்ணி எடுக்கணும். முக்கியமான விஷயம், ஒரு செடியில் பூக்கள் பூக்குது அப்படின்னா அந்த பூவை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எனக்கு பூக்களை பறிக்கிறதுக்கு வராது, பறிக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இருந்த பார்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான், எந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குங்க. இப்போது ஓரளவுக்கு நம்ம செடிகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எந்த இடத்துலையுமே துளிர் விட்டு வளரலை, எல்லாமே செடி நடவு செஞ்ச மாதிரி அப்படியே இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக துளிர் விட்டு வளருது என்ன தெரியுதுங்களா? வெங்காயத்தோட தோல். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வெங்காயம் வச்சிட்ருப்போம். அதில் மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த தோலை இன்றைக்கி நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இவ்வளோ வெங்காயத்தோல் கிடச்சிது அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஸோ இதை வந்து மார்க்கெட்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் காய் கடை ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்கேருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதை நல்லா இந்த மாதிரி பக்கெட்டில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதனோட தோல் எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்குமே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொடுக்கணுங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் ஃபாலோ பண்ணலாம். வீட்டு தோட்டத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, செடிகளுக்கு சுற்றி ஒரு பேசின் ஃபார்ம் பண்ணி அதில் கொட்டி விடலாம். இந்த மாதிரி க்ரோ பேக் வச்சுட்ருக்கணும், க்ரோ பேக்கில் எடுத்து போட்டு விடுங்க. முக்கியமாக இந்த டிப்ஸை ரோஜா செடிகளுக்கு ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. செடிகளை வந்து செம்மண்ணில் தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்மளோட செடிகளில் பூச்சி தாக்குதல் எல்லாம் பார்த்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை வேப்பம் எண்ணெய் கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு 50 மில்லியே 1 லிட்டர், 50 மில்லின்றதே அதிகம். ஸோ ஒரு 20லேருந்து ஒரு 30 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ அந்த தண்ணி இருக்குது தெரியுங்களா, ஒரு மக் அளவுக்கு எல்லா செடிகளுக்குமே ஊற்றி விடுங்க. வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் அதிகமான சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது, அது செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ஸ்மெல்லுக்காக நிறைய பேர் இந்த வெங்காய செடிகளை வந்து ரோஜா செடிகளை சுற்றி வளர்த்துட்ருப்பாங்க. அடுத்து நம்ம ஒரு மூடாக்கு போட்டிருக்கோம், மூடாக்கும் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பூச்சி தாக்குதலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேப்பிங்கிலேயே பறித்து அதில் போட்டு வச்சுருக்கோங்க. ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மண் சாஃப்டாக இருக்கணும், நல்லா களிமண் மாதிரி கெட்டியாக பிடிச்சிருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் நுண்ணுயிர்களை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை அதுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி மண் சாஃப்டாக ஆகிறதுக்காக ஒரு வீடியோ பதிவு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஓரளவுக்கு தெரியும், இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வேர் ஊனிட்டு துளிர்கள் அதிகமாக வரும். நம்ம கொடுக்குற உரங்களை ஈஸியாக அது என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு வளர ஆரம்பிக்குங்க.
இந்த வேப்ப இலை போடுறது மூலிமா அதிகமான கசப்புத்தன்மை இருக்கும். இந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணில் இறங்கி மண்ணில் இருக்கிற அந்த கெட்ட பூச்சிகள் எல்லாமே விரட்டிடும். ஸோ அதனால் வேரைகள் நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். மண் கெட்டியாக இருந்துச்சுன்னா வாட்டர் கண்டென்ட் எப்போவுமே செடிகளுக்கு வேர் பகுதியில் அப்படியே இருக்கும். அதனால் வேர்கள் எல்லாமே அந்த சின்ன சின்ன வேர்கள் இருக்குது தெரியுங்களா, எல்லாமே அழுகி போயிடும். ஃபைனலாக நம்மளுக்கு அந்த பெருசாக இருக்கிற வேர்கள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இருந்தனா செடிகளால் ஒரு ஃபுட்டு அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியாது, ட்ரை ஆகிடும். வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செடிகளோட அடிபாகத்தில் ஒரு ஸ்பூன் மூலமா கூட கிளறி விடுங்க. கிளறி விட்டால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரை ஆகுங்க. இந்த 2 டிப்ஸும் மட்டும்தான், ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், சூப்பராக வந்து மொட்டுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோக்கும் அடுத்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது தெரிஞ்சிருக்கும். இந்த செடிகளில் ஒரு 3 மொட்டுக்கள் வந்துருச்சுங்க. அந்த சல்ஃபர் கண்டென்ட் செடிகளுக்கு கொடுக்கறது மூலியமாகவும் அது பூச்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வெரைட்டி அடிச்சிடும், செடிகள் எதுவுமே இருக்காது. சாம்பல் இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டோ செடிகளுக்கு மேலே தெளித்து விடலாம், இல்லை செடிகளுக்கு மேலே பவுடர் ஃபார்மில் லைட்டாக போட்டு விடணும். அதிகமாக போட்டிங்கன்னா செடி ட்ரை ஆகிடும், இலைகள்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி மாறிடுங்க. ஒரு புது துளிர் வருதுனாவே ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷாக வரும். மோஸ்ட்லி எல்லா செடிகளையுமே துளிர் வந்துருச்சு, துளிர் வந்த எல்லா இடத்துலையுமே மொட்டுக்கள் வந்துருச்சு. டீ பொடி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறது இருந்ததுன்னா ஒவ்வொரு செடிகளுக்கு வேர் பகுதியில் போட்டு விடலாம். ஆனியன் இருந்தாலும் நடவு செஞ்சுருங்க. கார்லிக் அதாவது பூண்டு செடி இருந்ததுனாலும் நடவு செய்யலாம். அது மூலியமாக நம்மளோட செடிகளுக்கு அதிகமான இது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய செடியாக இருந்ததுன்னா கவாத்து பண்ணி விடணும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் உங்களோட செடிகளை சிசர் மூலியமாக கட் பண்ணி விடுங்க. அப்படி கட் பண்ணி விடுறது மூலியமாக உங்களோட செடிகளில் அதிகமான துளிர்களை வர வைக்க முடியுங்க. இந்த டிப்ஸ்லாம் மோஸ்ட்லி செடிகளை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா அப்போ ஃபாலோ பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஈஸியான டிப்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸு. மற்ற இடத்துல ஃபெர்டிலைசர்ஸ் போடணும் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துச்சு, இல்லை இதுவும் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக கொடுக்குறேன். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆட்டு சாணத்தோட தொழுவுரம் இருந்ததுன்னா 2 வாரத்துக்கு 1 முறை செடிகளுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கொடுத்துட்டே வாங்க. உங்களோட செடிகள் தாறு மரம் துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்த ஒரு செடி தான், ஏன்னா இந்த ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்கும். 100 ரூபா செடியை ஒரு 25-30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். பரவாயில்ல, நல்லா துளிர் விட்டு வளர்ந்து முட்டுக்களும் இதுலேயும் வைக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அதே டிப்ஸை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த செடி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அந்த டைபேக் வந்து இதை ஃபாலோ பண்ணதுலேருந்து உங்களுக்கே தெரியும், இப்படி ட்ரை ஆகிக்கிற செடி சின்ன சின்னதாக துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அப்போது இந்த டிப்ஸை நீங்கள் அதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். பூச்சி தாக்கத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா வேப்பெண்ணெய் மட்டும் போதும். அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை.